பந்தா சுட்டா போனா ரிப்பீட்டு பந்தா சுட்டா போனா ரிப்பீட்டு வந்தா சுட்டா போனா ரிப்பீட்டு வந்தா சுட்டா போனா ரிப்பீட்டு இன்னைக்கு வருவா ரிப்பீட்டு இந்த காட்டுக்குள்ள எவன் வந்தாலும் அவனுக்கு இதுதான் முடிவு. திமிர் பிடிச்சவங்க கர்வினி அப்படின்னு சொன்ன மாதிரி சிவாஜி அவர்கள் வந்தபோது எந்திரிச்சு நிற்கல அப்படின்னு வந்து அந்த காலத்தில் பத்திரிக்கையில் பெருசாக அந்த விஷயம் பேசப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் கூட படித்தேன், இந்த சம்பவம் எப்போ நடந்தது அப்படின்னு எனக்கு தெரியல. இதில் பெரிய கூத்து என்னென்னா, இப்படி ஒரு சம்பவம் நான் தயாரித்த வாழ்க்கை திரைப்படத்துடைய செட்டில் நடந்ததாக தான் பல பத்திரிகைகளையும் புத்தகங்களையும் செய்தி பதிவாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய படத்துடைய படப்பிடிப்பின் போது அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கலை. ஆனால் இதை ஒட்டி பல செய்திகள் வந்திருக்கு. அதில் வந்து ஒரு செய்தி இதையே ஜஸ்டிஃபை பண்ணி ஸ்மிதா சொன்ன மாதிரி வந்தது. அந்த கற்பனை செய்தியாக இருந்தாலும் உண்மை செய்தியாக இருந்தாலும் அந்த விஷயத்தை நான் ரசித்தேன். அதாவது ஒரு பெரிய நடிகர் வரும்போது நீங்கள் அப்படி வந்து எழுந்துக்காமல் உட்காந்துருக்கிறது வந்து சரியா அப்படின்ட்டு ஸ்மிதா கிட்ட இந்த செய்தியை பற்றி கேள்விப்பட்ட லக்ஷ்மி ஒரு முறை கேட்டதாகவும் அப்போ லக்ஷ்மி கிட்ட வந்து இவங்க பதில் சொல்லியிருக்காங்க, நான் நீங்கள் போட்டிருந்தது வந்து ஒரு கர்ச்சிப் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, நான் இப்படி உட்காந்துருந்தேன்னா பார்க்குறதுக்கு வந்து இப்படி இருக்கும், நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதனால் அதை தவிர்க்கிறதுக்காக தான் நான் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்தேன். அதை வந்து தப்பாக சொன்னால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் பத்திரிகைகள் எப்படி என்னன்னா, இந்த கால் என் கால், இந்த கால் என் கால், என் கால் மேலே என் காலை போட்டுக்கிறேன், அதில் அவருக்கு என்ன சங்கடம்னு இவருக்கு கேட்டதாகலாம் வந்தது. என்னென்னா இது வந்து நிறுவனம் இப்படி சாதாரணமாக பதில் சொல்கிறது, இப்படி இருந்தால் அந்த பதில் நல்லா இருக்குமே அப்படின்னு கூட எழுதியிருக்கலாம். பட் எது எப்படியோ என்னுடைய படப்பிடிப்பில் வந்து அது நடக்கலை அப்படின்றத மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்கள் படப்பிடிப்பில் இருக்கும்போது கோச்சுக்கிட்டாங்களாமே, அது என்ன சார்? அந்த சம்பவம் நடக்கும்போது நான் இங்கே இல்லை. மண்வாசனை படத்துடைய 100வது நாள் விழாக்காக நான் கோயம்புத்தூரில் இருந்தேன். அப்போ தான் செய்தி வருது, ஸ்மிதா வந்து நான் நடிக்க மாட்டேன்ட்டு செட்டை விட்டு போயிட்டாங்க. என்ன விஷயம்னா, மறுநாள் காலையில் அவசரமாக இங்கே வந்து கேட்டபோது தான் விஷயம் தெரிஞ்சது. அந்த பாடல், அதாவது மெல்ல மெல்ல என்னை தொட்டுன்னு இன்றைக்கும் பிரபலமாக இருக்கிற ஒரு பாட்டு, இளையராஜாவுடைய அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடல் காட்சியில் ஸ்மிதாவை ரவீந்திரன் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுற மாதிரி ஒரு டான்ஸ் மூமெண்ட். டான்ஸ் மாஸ்டர் கட்டுன்னு சொன்னோடனே ரவீந்திரன் விட்டுருக்காரு கீழே, அதில் கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கீழே விட்டாங்க கொடுத்து இது கீழே விழும்போது. இதில் ஸ்மிதாவுக்கு என்ன வந்துருச்சுன்னா, ரவீந்திரன் தன்னை கீழே போட்டார், கிரிப்பை கையில் கொடுக்காமட்டு, அது வந்து ஒரு ஸ்லிப்பு அவ்வளோதான் நான் செட்டில் கேள்விப்பட்ட வரைக்கும். அதனால் நான் ஸ்மிதாவை போய் பார்த்து பேசுகிறேன், இல்லை சார் நான் அவனோட நடிக்க மாட்டேன் நன்மை, என்னை வந்து கீழே போட்டார். நான் சொன்னேன், என்ன பேசுகிற, இத்தனை நாள் நீ நடிச்சிருக்க அப்படின்ப்பட்ட ஆளா ரவீந்திரன், ஒன்று எதுக்கு போடணும், உனக்கு அவருக்கு சண்டையா இப்படிலாம் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனால் இல்லை சார், எனக்கு அவரோட நடிக்க விருப்பம் இல்லை. அப்புறம் தான் நான் சொன்னேன், சரி உன் நடிக்க விருப்பம் இல்லைன்னா இனிமேல் ரவீந்திரனோடு நடிக்காது, அது உன்னோட இஷ்டம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தை முடித்தான், எல்லாம் வந்து 80-90% ரெண்டு பேரும் நடித்த சீன்லாம் படமாக்கியாச்சு. இப்போ போய் நான் நடிக்க மாட்டேங்கன்னா எப்படி படம் முடியும்? ஆனால் இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணினேன். அதுக்கப்புறம் எனக்கும் ஸ்மிதாவுக்கு இருந்த நட்பு காரணமாக வந்து இதெல்லாம் ஒன்றுமே சொல்லாமல் வந்து நடித்தான். ஏன்னா ஸ்மிதாவை எனக்கு அறிமுகமான முதல் படத்துலேருந்தே எனக்கு தெரியும். ஏன்னா வண்டி சக்கரம் படத்துக்கு நான் தான் பத்திரிகை தொடர்பாளர். அதுக்கப்புறம் ஸ்மிதா குணச்சித்திர பாத்திரத்தை நடித்த அலைவல் படத்துக்கு நான் வந்து உதவி இயக்குனர். அதுக்கப்புறம் நானே அவங்களோட கதாநாயகியாக ஒப்பந்தம் பண்ணேன், என்னுடைய வாழ்க்கை திரைப்படத்தில் நடித்தாங்க. இப்படி அவங்களுடைய அவளோட எனக்குள்ள நெருக்கமான உறவு அப்படின்றது பல்வேறு கட்டத்தில் இருந்தது. அதன் காரணமாக தான் நான் சொன்னது கேட்டு ஒரு வழியாக நடிக்க வந்தாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணாங்க, அந்த படம் இப்படிப்பட்ட வெற்றி படமாக அமைஞ்சதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ தமிழில் இருந்தவங்க அப்புறம் தெலுங்கு ஹிந்தி போன்ற பல இண்டஸ்ட்ரியில் வந்து கொடி கட்டி பறக்க ஆரம்பித்தது எந்த வருஷத்துலேருந்து சார்? அவங்க அறிமுகமான 2வது வருஷத்துலேருந்தே அது வந்தார் வரான்னு. கவர்ச்சி நடிகைகளுக்கு வந்து இன்னும் மொழி என்ன இருக்குது, எல்லா மொழிகள்லேயும் வந்து கவர்ச்சி நடத்த பார்க்க தான் ரசிப்பாங்க. ஸோ குறிப்பிட்ட நடிகை கதாநாயகி அவனுடைய ஏற்றுக்கிறதுல தான் இந்த மற்ற மொழிக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் இது அக்செப்டன்ஸ் கொஞ்சம் லேட்டாகுமே தவிர, இவங்க இது மாதிரி கவர்ச்சி நடிகளை பெரும்பாலும் எல்லா மொழியும் ஏற்றுக்குவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ் சினிமாலேருந்து டிஸ்கோஸ் அனுத்தி குயிலி சிறுஸ்மிதாலாம் பார்த்திங்கன்னா தென்னிந்திய மொழிகள் மட்டும் இல்லாமல் ஹிந்தி திரைப்படங்கள் வரைக்கும் போயிருக்காங்கன்னா அதுதான் முக்கியமான காரணம். அவங்க குடும்ப வாழ்க்கைக்கு தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். குடும்ப வாழ்க்கைக்கு ஆசைப்படாத சினிமா நடிகர்கள் யார் இருப்பாங்க சொல்லுச்சு? பொதுவாக எல்லாருமே குடும்ப வாழ்க்கைக்கு தான் ஆசைப்படுவாங்க. அதுவும் குறிப்பாக சினிமா நடிகர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க பல போராட்டங்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்க வேண்டியிருக்கு. இதில் ஸ்மிதா அவனுடைய வாழ்க்கையில் அவர்
இழந்தது ஏராளம். சுமிதா ஒரு கவர்ச்சி நடிகையாக இருந்ததுனால எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆளாயிருப்பாங்க இந்த சமூகத்தில் அப்படின்றத உங்களாலேயே நல்லா புரிஞ்சுக்க முடியும். சாதாரணமாகவே நடிகர்கள் அப்படின்னே வந்து அவங்களுக்கு பேரில் ஒரு பார்வை வந்து வேறு மாதிரி சமூகத்தில் இருக்குது. அதுலேயும் கவர்ச்சி நடிகை அப்படின்னும்போது அந்த நடிகை வந்து நமக்கு வந்து மிக எளிதிலே பணிந்து விடுவாள் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுவாங்க. இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்க தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது இதுலேருந்து எப்படா வரல, ஏன்னா இது வந்து காவல்காரன் இல்லாத நம்ம பழத்தோட்டம் மாதிரி. அப்போ வந்து நிஜமாகவே பிரச்சனை வரும். அப்போ ஒருத்தர் வந்து நம்ம குடும்ப வாழ்க்கையில் செட்டில் ஆகி ஒருத்தரோட குடும்பம் நடத்த மாட்டோமான்னு இருக்கும். அதே மாதிரி வாய்ப்புகள் தேடி போகும்போது பல பேர் வந்து கண்ணாமணன் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஏமாற்றிய சம்பவங்கள் பல நடிகர்கள் வெளியில் சொல்கிறது இல்லையே தவிர எத்தனை பேர் ஏமாற்றங்க. அதாவது அந்த படியில் வந்த முதல் படியில் இருக்கும்போது சினிமாவில் நம்ம பெரிய நடிகை ஆகிறதுக்கு வந்து இவங்களெல்லாம் எவ்வளோ வாக்குறுதி, நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன்னு பல பேர் வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க, உன்னை காதலிக்கிறேன்னு பல பேர் வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க, இப்படி சுமிதாவை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து அவரை ஏமாற்றிய பல இயக்குநர்கள் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்தில் வரும்போது நம்ம குடும்பத்துக்கு வாழ்க்கையில் ஈடுபடணுன்ற எண்ணம் தோன்றது தானே சகஜம். இது அவங்களுக்கு சரியாக கொஞ்சம் நடனம் வரல, பேச வரல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ டைரக்டர் அவங்கள திட்டுனாலுமே வந்து இதெல்லாம் வந்து என்னோடய ஸ்க்ரீனோட சக்ஸஸுக்கு தான் அப்படின்னு எடுத்துக்குவாங்களாமே சார். நீங்கள் நேர்லேருந்து அதை பார்த்துருப்பீங்க. அது உண்மைதான். சுமிதாவுக்கு மிக அழகாக நடனம் ஆட தெரியாது. அதாவது டான்ஸில் வந்து ஷி இஸ் நாட் அன் எக்ஸ்பர்ட். ஆனால் சுமிதா ஆடும்போது அவருக்கு நடன திறமை இல்லாமல் இருக்கலாம், அந்த அழகு இருக்குல்ல அது வந்து வேறு எந்த நடிகையும் பார்க்க முடியாது. சில நடிகர்கள் மாக்கமாக நடனம் ஆடுவாங்க கவர்ச்சி நடிகர்களே கூட. ஆனால் அவரையெல்லாம் தாண்டி வந்து சுமிதா கிட்ட வந்து அந்த தோற்றத்தில் வந்து ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைலில் வச்சுக்கிட்டே சமாளித்தவங்க தான் சுமிதா. எப்படி ஒரு காலகட்டத்தில் சரோஜதேவியுடைய தமிழ் வீக்கு தான், சரோஜதேவிக்கு நல்லா தெரியும், ஆனாலும் திருத்தமான தமிழ் சரோஜதேவி பேச முயற்சிக்கவே இல்லை. ஏன்னா அந்த மொழிக்கே வந்து அந்த சரோஜதேவியுடைய பேச்சுக்கே வந்து பல ரசிகர்கள் இருந்தாங்க. அது மாதிரி தான் சுமிதாவை பொறுத்த வரைக்கும் சுமிதாவுடைய அந்த ஸ்டைலுக்கு ரசிகர்கள் வந்து இருந்ததுனால அந்த நடனத்தில் தன்னை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து சுமிதா இன்னும் சரியாக சொல்லணும்னா பெரிய முயற்சியெல்லாம் கூட எடுத்துக்கலன்றது தான் உண்மை. அவங்க மேக்கப் டச்அப் கேலாக இருந்து அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் யார்கிட்ட இருந்தாங்க என்ன பண்ணாங்கன்னுலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும் சார். சுமிதா தமிழ் சினிமாவிலே பிரபலமாகிறதுக்கு முன்னாடி அவங்க டச்அப் பெண்ணாக இருந்தது அப்பர்ணா அப்படின்ற ஒரு நடிகை கிட்ட. சுமிதாவுக்கு முன்னால் கவர்ச்சி நடிகையாக இருந்தவங்க தான் அப்பர்ணா. அவங்கக்கிட்ட தான் கொஞ்ச நாள் இவங்க பணியாற்றினாங்க. அப்போ ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக தான் அந்த வீட்டிலேருந்து வெளில வந்தாங்க. அந்த வீட்டில் அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை இருக்குல்ல, அதுதான் சுமிதாவை இந்த அளவுக்கு வந்து வேகமாக முன்னேற்றுவது கூட ஒரு காரணமாக இருந்தது. அது ஒரு மைண்டில் வந்து ஒரு கோலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, நாம் வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய நடிகை ஆகணும்னு. அதுக்கு பின்னாடி தான் இந்த உயரத்தை சுமிதா தொட்டாங்க. கவர்ச்சி நடிகையாக ஆடியன்ஸ் வந்து அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் தன்னை ஒரு ஹீரோயினியாக ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருந்ததாமே சில்க்ஸ்மிதா அவர்களுக்கு. அது சினிமாவில் வர்றது சகஜம் தானே. ஏன்னா ஒரு துறையில் தான் புகழ்பெற்ற பிறகு அடுத்த கட்டம் என்ன, சினிமாவில் வந்து முதல்ல வில்லன் நடிக்கிறவங்க, சின்ன சின்ன பாத்திரம் நடிக்கிறவங்க கதாநாயகனாக ஆசைப்படுவாங்க. அது மாதிரி சின்ன சின்ன பாத்திரம் நடிக்கிறவங்க கவர்ச்சி நடிகர்களுக்கு அடுத்த கட்டம் வந்து கதாநாயகி தானே. அந்த கனவு தான் சுமிதா வந்து மிகப்பெரிய பொருளாதார நட்டத்தை சந்திக்கிறதுக்கு கூட காரணமாக அமைஞ்சது. சுமிதாவை கதாநாயகியாக பல திரைப்படங்களில் தமிழே கூட ஒப்பந்தம் பண்ணாங்க. அந்த படங்கள்லாம் வெற்றி பெறல. அந்த படங்கள் வெற்றி பெற்றிருந்தால் நிச்சயமாக சுமிதா ஒரு கதாநாயகியாக, அதாவது அழுத்தமான கதையமைப்புள்ள பாத்திரம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல சுமிதாவுக்கு. நல்ல படங்கள் வந்திருந்ததுன்னா நிச்சயமாக சுமிதாவும் ஒரு கதாநாயகியாக வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கதாநாயகத்துக்கான எல்லா தகுதிகளும் இருந்த ஒரு நடிகை தான் சுமிதா. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் படங்களுடைய வெற்றி தான் ஒருத்தர் வந்து யார் எந்த நிலையில் இருக்காங்க அப்படின்றத தீர்மானிக்குது. படங்கள் வெற்றி பெறாதனால சுமிதாவில் ஒரு கதாநாயகா வெற்றி பெற முடியவில்லை அப்படின்றது தான் உண்மை. அவர் எடுத்த ஒரே ஒரு முடிவு சொந்த படம், அந்த ஒரு விஷயத்தினால தான் வந்து அவங்க தமிழ் சினிமாவிலேருந்து மெல்ல விலக காரணம் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். இதுதான் நான் நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த கதாநாயகன் நிற்கணுன்ற ஆசையினுடைய நீட்சி தான் அந்த சொந்த படம். சுமிதா வந்து கதாநாயகன் நடித்து படங்கள் ஓடலை. அப்போ பட தயாரிப்பாளர் சுமிதாவை கதாநாயக ஒப்பந்தம் பண்ணி படம் எடுப்பாங்களா? எடுக்க நிச்சயமாக மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாமளே சொந்தமாக படம் எடுத்தாங்க, கதாநாயகன் நடிச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றுச்சு சுமிதாவுக்கு. அதன் தொடர்பாக பல படத்தில் கதாநாயகன் நடித்தாங்க. அந்த படங்கள் வெற்றி பெறலை, பொருளாதார ரீதியாக நட்டம். இதன் காரணமாக தொடர்ந்து பல சிக்கலில் அவங்க சந்திக்க வேண்டி வந்தது. நடித்த கடைசி படம் எது, அவங்களுடைய இறப்பு அவங்களுக்கு எப்படி வந்து தெரிய வந்தது, அது தெரிய வந்தோடனே அந்த மனநிலை எப்படி சார் இருந்தது உங்களுக்கு? சுமிதா இறக்கிறதுக்கு முன்னாடி நடித்த தமிழ் படமாக ஆர் வி உதயகுமார் டைரக்ஷனில் என்னுடைய நண்பர் கே சீனிவாசன் தயாரிச்சிருந்தார் ஒரு படம், சுபாஷ்னு.
அந்த படத்தில் ஒரு நடனம் ஆடிருந்தாங்க. அதுதான் ஸ்மிதா இறக்கிறதுக்கு முன்னாடி நடித்த படம். நான் வந்து ஸ்மிதாவுடைய இறப்பு செய்தி என்னை எட்டிய போது பெரிய தம்பி படப்பிடிப்புக்காக பொள்ளாச்சியில் இருந்தேன். படத்தினுடைய படப்பிடிப்புலாம் முடிஞ்சிருச்சு, மறுநாள் நாங்கள்லாம் கிளம்பணும். கிளம்புற அன்றைக்கி காலையில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது. பொள்ளாச்சியில் காலையில் தேட்டரில் இந்த படத்தை பார்த்துட்டு நான் 2 மணிக்கு ஹோட்டலுக்கு வரேன். ஹோட்டலுக்கு வரும்போது தான் அவங்க இறந்துட்டாங்கன்ற செய்தி எனக்கு கிடச்சிது. மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி. என்னன்னா, தமிழ் சினிமா உலகே மிகப்பெரிய அளவில் ஆண்ட ஒரு கவர்ச்சி நடிகை ஸ்மிதா, மிகப்பெரிய வரவேற்பு இருந்த காலகட்டத்தில் ஏன் இப்படி ஒரு முடிவை அவர் தேடிக்கொண்டார் அப்படின்றது இருக்குல்ல, அது இன்னி வரைக்கும் விடையில்லாத ஒரு கேள்வியாக இருக்குது. சில தமிழ் சினிமா நடிகருடைய மரணம் வந்து அதனுடைய மர்மம் விலகாமலேயே இனி வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு நடிகையாக தான் நான் பார்க்குறேன். ஏன் அந்த மரணத்தை வந்து தழுவக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸ்மிதாவுக்கு ஏற்பட்டது அப்படின்றது இன்னி வரைக்கும் தெளிவாக யாருக்கும் தெரியல அப்படின்றது தான் மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். இது வரைக்கும் நான் பல தரப்பட்ட சில விஷயங்கள்லாம் அறிந்த விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டுட்டேன். அறியாத விஷயங்கள் ஏதாவது இருக்கா சார் இது வரைக்கும் எங்கேயும் கேட்டு? எனக்கு தெரிஞ்ச சிலுஸ்மிதாவை பற்றி நீங்கள் வந்து முழுசாக படித்து தெளிவாக தான் கேள்வியெல்லாம் தயார் பண்ணுறீங்க. இந்த கேள்வியை தாண்டி ஸ்மிதாவை பற்றி சொல்கிறதுக்கான விஷயம் எதுவும் இல்லை. இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மிதா வந்து எல்லாராலும் விரும்பப்பட்ட ஒரு கவர்ச்சி நடிகையாக இருந்தேன். கவர்ச்சி கமல்ஹாசன் சொன்னது தான் சொல்லணும். ஒரு கவர்ச்சி நடிகை அப்படின்னும் போது ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளுக்குள்ளே தான் அவங்களுக்கு வரவேற்பு இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி எல்லாராலும் விரும்பப்பட்ட ஒரு நடிகையாக இருந்தாங்க. அதே மாதிரி தன்னுடைய நடிப்பு திறனையும் பல படங்களில் வந்து ஸ்மிதா நிரூபிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா அசோக் குமாருடைய இயக்கத்தில் வெளியான அன்று பெய்த மழைகள்னு படம், அந்த படத்தில் ஒரு பொசசிவ் ஒரு வைஃபாக நடிச்சிருப்பாங்க. ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. அதாவது எந்த அளவு திறமை மிக்க ஒரு நடிகை ஸ்மிதா அப்படின்றது எடுத்துக்காட்டிய ஒரு படம் தான் அந்த படம். என்னுடைய மிகச்சிறந்த நண்பி அப்படின்ற முறையில் அவருடைய மறைவு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை எனக்கு இன்னி வரைக்கும் ஏற்படுத்திட்டு தான் இருக்குது. ஒரு நல்ல குட் சோல். ஏன்னா கவர்ச்சி நடிகையாக இருக்கவங்க வந்து பணத்து மேலே ரொம்ப குறியாக இருப்பாங்க. ஸ்மிதாவும் அப்படி தான். பணம் வாங்குறதுல அதாவது ப்ரொடியூசர்ஸ்லேருந்து கராராக பணத்தை வாங்குவாங்க. ஆனால் கஷ்டப்படுறவங்களுக்கு அள்ளி கொடுக்குறதுல வந்து அவங்களுக்கு இருந்த அந்த மனம் இருக்க, என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், அவர் ஸ்மிதாவுடைய வீட்டுக்கு போயிருக்கும்போது அந்த வேலைக்கார பெண்ணுக்கு கல்யாணம் பத்திரிக்கை கொடுத்த உடனே வீட்டிலேருந்து நகை பெட்டியிலேருந்து நகையை அப்படியே எடுத்து தான் அதில் எவ்வளோ சவரம் இருக்குது, எத்தனை வளையல் இருக்குது, எத்தனை தெரியும், அப்படியே கொடுத்துருக்காங்க. கவர்ச்சி நடிகையாக இருக்கும் இப்படி ஒரு தாராள மனத்தோடு இருக்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனம் கொண்ட ஸ்மிதாவுக்கு இப்படி ஒரு துர்பாகியமான முடிவு ஏற்பட்டது தான் எனக்கு மிகப்பெரிய வருத்தம். அவங்களோட பயோபிக் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க, ஸோ அதை பற்றி ஏதாவது ஒரு சில விஷயங்கள். அதுக்கான கதை விவாதம் முடிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு கதையை தயார் பண்ணிட்டோம். மிக விரைவிலேயே அந்த படத்துடைய நட்சத்திரங்களுடைய தேர்வு நடக்கிறதுக்கு, அதெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த படத்தை பற்றிய முறையான அறிவிப்பு வெளியாகும். ஸோ நிறைய தெரியாத விஷயங்கள் அதான் நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.co.